பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை. தலைப்பு: நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். எனவே இறை நேசர்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்காகத்தான் இந்த உலகத்திலேயே மழை பொழிகிறது என்றாலும் மிகையல்ல. அதை நாம் ஹதீஸுகளின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்கா பிஹிமுல் கைசு வயன்தசுரு பிஹிம் அலல் அஅதாஇ வயுஸ்ரஃபு அன் அஹ்லி ஷாமி பிஹிமுல் அஸாப். ரவாஹு முஸ்னத் அஹ்மத். அலீர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர்கள் மூலம்தான், அபுதால்கள் என்று சொல்லப்படுகின்ற இறை நேசர்களின் மூலம்தான் மழை பொழிவிக்கப்படும், அவர்கள் மூலமாக எதிரிகளுக்கு எதிராக உதவி பெறப்படும், அவர்களின் காரணமாக சிரியா ஷாம்வாசிகளை விட்டு வேதனை விளக்கப்படும் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று சொன்ன நபிமொழி முஸ்னது அஹமதில் 854வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபபிஹிம் யுஹ்யி வயுமீத்து வயும்திரு வயும்பித்து வயதுஃபுல் பல. அந்த இறை நேசர்களை கொண்டுதான் இந்த உலகத்தில் மனிதர்கள் உயிர் வாழுகிறார்கள், மரணிக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் மழை பொழிவிக்கப்படுகிறது. அவர்களுக்காகத்தான் உலகத்திலே மரம் செழி கொடிகள் கூட விளைகின்றன. அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலக மக்களுக்கு இறங்க இருந்த சோதனைகள் அகற்றப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது கீல் அலி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, கைஃப பிஹிம் யுஹ்யி வயுமீத், கால لأنهم لا يسألون الله إكثار الأمم فيكثرون ويدعون على الجبابرة فيقسمون ويستسقون فيسقون ويسألون فتنبت لهم الأرض ويدعون فيدفع بهم أنواع البلاء. رواه الدائلمي. عبد الله بن مسعود رضي الله عنه அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அவர்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே உயிர்ப்பிக்கப்படும், மரணமாக்கப்படும் என்று சொல்கிறீர்களே, எப்படி என்று கேள்வி கேட்ட நேரத்தில், அவர்கள் அல்லாவிடத்திலே இந்த சமூகம் பெருக வேண்டும் என்று துவா செய்ய மாட்டார்கள், ஆனாலும் அல்லாஹ் இந்த சமூகத்தை உம்மத்தை பெருக்கச் செய்வான். அவர்கள் ஜப்பாராகிய அல்லாவிடத்திலே எந்த ஒன்றையும் நிறைவேற்றும்படி துஆ செய்ய மாட்டார்கள், ஆனாலும் அதை அல்லாஹ் நிறைவேற்றி அவர்களுக்காக நிறைவேற்றி வைப்பான். மலை வேண்டி அவர்கள் உத்தரவிடுவார்கள், ஆனால் அல்லாஹ் மலை பொழிவிப்பான். அவர்கள் மரம் செடி கொடிகள் முளைய வேண்டும் என்று கேட்பார்கள், அல்லாஹு தஆலா அவைகளை வெளிவரச் செய்வான். அவர்களை கொண்டு பலவிதமான
பல சோதனைகள் அகற்றப்படும் என்று விளக்கம் தந்த நபிமொழி தைலமியில் 703வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழில் கூட சொல்லுவார்கள், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று. ஆம், அந்த நல்லடியார்களாகிய அவுளியாக்களின் பொருட்டினால் இந்த உலகத்திற்கு செழிப்பும் பசுமையும் பரக்கத்தும் அருள்வளமும் அவர்களுக்காகத்தான் மழை பொழிகிறது என்பதை நபிமொழிகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அத்தகைய உயர்ந்த உத்தமர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.